2009 ஆண்டு இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் சுமார் 10:30 மணியளவில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இடம்பெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து திருவோணமலையில் இடம்பெற இருந்த இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. கொழும்பில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும், அதனால் பதட்டமான சூழல் ஒன்று நிலவிய நிலையில் போலீசாரால் அந்த நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதைத் தவிர மன்னார் உட்பட பல இடங்களில் இலங்கையில் இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்படுகிறது. அதைத் தவிர புலம்பெயர் தேசங்களிலும் இந்த நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிலும் ஒரு குழப்ப நிலையாக மே மாதம் 17 தான், அதாவது நேற்றைய தினம் தான் இந்த நிகழ்வு அனுஷ்டிக்க வேண்டும், அப்பொழுதுதான் இது சரியான ஒரு நினைவேந்த நிகழ்வாக இருக்கும் என்று வெளிநாட்டில் முன்னாள் போராளி என சொல்லிக்கொண்டு திரிகின்ற ஒரு சிலரால் சில குழப்ப நிலை ஒன்று விளைவித்து வருகின்றது. அது தொடர்பான கருத்துக்களும் காணொலிகளும் சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவி வருகின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த 2009 ஆண்டு உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி யுத்தத்தின் பொழுது உயிரிழந்த தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இடம்பெற்றிருந்தது. 14th நினைவேந்தல் நிகழ்வே இவ்வாறு இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் சுமார் 10:30 மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பால் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகி அவர்கள் தலைமையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வின் போது பொது விளக்கினை மன்னாரைச் சேர்ந்த 14 உறவுகளின் உயிரை இழந்த வினிதா எனப்படுகின்ற தாய் ஒருவரால் ஏற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் பிரகடனமும் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த பிரகடனத்தில் பல முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிலே பௌத்த ஆதிக்கம் மற்றும் சிங்கள ஆக்கிரமிப்பு, உயிரிழந்த மக்களுக்கான நீதி வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி அந்த பிரகடனம் அமைந்துள்ளதாக அங்கிருந்து அவருக்கு வெளியிட்ட பிரகடனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தவிர திருவோணமலை சிவன் கோயிலுக்கு அருகில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற நிலையில் போலீசாரால் இத்தொடர்பில் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் அந்த நிகழ்விற்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுகாதாரம் மற்றும் இன ரீதியான முரண்பாட்டை தோற்றுவிக்கும் என்ற காரணத்தினை முன்வைத்து இந்த நினைவேந்த நிகழ்வுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு தடை விதிக்க யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் உட்பட 16 பேருக்கு இவ்வாறு திருவண்ணாமலை நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், அதாவது இவ்வாறு நினைவேந்த நிகழ்வில் ஈடுபடக்கூடாது என்று தடை பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கொழும்பிலும் இன்றைய தினம் இந்த நினைவேந்த நிகழ்வுகளை அனுசரிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக இயங்குகின்ற அமைப்பு ஒன்றினாலே இந்த நிகழ்வுகள் கொழும்பிலே முன்னெடுக்கப்படுகிறது. இதிலே தென்னிலங்கையைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. கொழும்பு பொருளை பொதுமையான சுற்றுவட்டத்திற்கு அருகிலே இந்த நினைவேந்த நிகழ்வுகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பலர் வெள்ளை பூக்களுடன் சென்று இந்த நினைவேந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டதாகவும், அதேவேளை இவ்வாறு நினைவேந்த நிகழ்வுகளை அனுஷ்டிக்க கூடாது, பயங்கரவாதிகளுக்கு நினைவேந்த நிகழ்வுகள் அனுஷ்டிக்கின்றார்கள் என ஒரு தரப்பினர் கோஷம் போட்டதாகவும், இந்த நிகழ்வை குழப்பம் விதமாக நடந்து கொண்டதாகவும், அதனைத் தொடர்ந்து போலீசார் தலையிட்டு அந்த குழப்ப நிலையை சுமூகமான நிலையில் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கும் ஒரு பரபரப்பு நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தவிர மன்னார் மாவட்டத்திலும் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அதுவரை வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் இந்த நினைவேந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. புலம்பெயர் தேசங்களிலும் முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களுக்கான நினைவேந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் வெளியாக இருக்கிறது. இது தவிர முன்னாள் போராளி என சொல்லிக் கொள்கின்ற ஒருவரின் காணொலிகள் சமூக வலைதளங்களிலே வைரலாக வருகிறது. அவர் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கியுள்ள நேர்காணலில் மே 17 தான் நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கும், மே 18 ராணுவம் வெற்றி விழாவாக கொண்டாடுகின்றது, அந்த வெற்றி விழா நிகழ்வின் பொழுது நாங்கள் எங்களது துயர நிகழ்வை நாங்கள் கொண்டாட முடியாது, ஆகவே மே 17 மாற்றப்பட வேண்டும், தொடர்ந்து மே 17 முற்றுமுழுதாக அனுஷ்டிக்கும் வகையில் அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வெளிநாடுகளில் சர்ச்சையான நிலை ஒன்று வெடித்திருக்கின்றது. வெளிநாட்டில் இருந்துதான் தன்னை முன்னாள் போராளியாகவும் அதே வேளை புலிகள் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டவரும் ஈடுபட்டு வருபவருமாக தன்னை கருத்து கொள்ளுகின்ற ஒருவரால் இந்த கருத்துக்கள் ஊடகங்களிலே நேர்காணலாக வெளியிட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதேபோல சமூக வலைதளங்களில் பல வாத பிரதிவாதங்களையும் கொண்டு இந்த விவகாரம் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.